ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஓரியோ லாவா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஓரியோ பிஸ்கட் யூஸ் பண்ணி லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் பிஸ்கெட்டில் 6 சின்ன சைஸ் லாவா கேக் பண்ணலாம். கூடவே டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டார்க் சாக்லேட் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ஓரியோ பிஸ்கெட்டை ரெண்டாக பொடிச்சு போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா அடிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல பொடியாக எடுத்துக்கோங்க. பவுடர் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைபர் பவுல் இல்லைன்னா கிளாஸ் பவுலில் 50 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்ஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திருத்திருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே அந்த தண்ணி மேலே வச்சு பாயில் பண்ணிக்கணும். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு மணல் போட்டு குக்கரை மூடி சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் வெயிட்டும் பெல்ட்டும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காமலே மூடிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கேஸ் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் பொடித்த ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்துடலாம். தென் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். 1 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டீ கப் எடுத்துக்கோங்க. கப் கேக் மோல்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் டீ கப் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். இந்த டீ கப் உள்ளாடி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை இதில் ஊற்றிடலாம். 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அப்புறமா டார்க் சாக்லேட்ஸ் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. தென் மேலே கொஞ்சம் ஓரியோ பேட்டரை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி மறைச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு தான் பேட்டர் இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிடக்கூடாது. பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கர் நல்ல ஹீட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள பிளேட்டை இந்த மணல் மேலே அப்படியே வச்சிடலாம்.
அப்போ தான் ஆவி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக் ஸ்டாண்ட் இருக்கிறவங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், பிளேட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இது மேலே கப்பு வச்சிடலாம். கேப் விட்டு வச்சுக்கோங்க, கப் வச்சுட்டு உடனே மூடிடுங்க. ஒரு 10 minutes வேகட்டும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணிடலாம். கேக் நல்லா வெந்துடுச்சு, மேலெல்லாம் நல்லா வெந்ததுமே எடுத்துடலாம். கப்போட சைடு ஓரங்களை கட் பண்ணி கேக்கை வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாவா கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். யம்மி, ஓரியோ லாவா கப் கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ, பை பாய்.